இந்த நாளில் நம்முடைய கர்மாக்களை தீர்க்கக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய கண்டிஷ்டி, ஓம்பல், பில்லி, சூனியம் இவை அனைத்தும் சரி செய்யக்கூடிய உச்சிஷ்ட கணபதி வசீகர எந்திரம் என்று சொல்லலாம். உச்சிஷ்ட கணபதி பிம்ப வழிபாடு, உச்சிஷ்ட கணபதி மந்திரம், எளிய முறையில் அனைவருக்கும் சேரும் முறைகளிலே இந்த பூஜை செய்வதும் அதற்கான விதிமுறைகளை பார்க்கலாம். இப்போ உச்சிஷ்ட கணபதி, நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் உச்சிஷ்ட கணபதி பற்றி போட்டிருக்கோம். உச்சிஷ்ட என்றால் உயர்நிலை, உச்சநிலை, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட்டில் தரக்கூடிய தீர்ப்பானது தவறாகிவிட்டால் மறுபரிசீலனைக்காக சுப்ரீம் கோர்ட்டில் செய்தது அது வெற்றி பெறுவது போல எல்லா கோவில்களும் சென்று எல்லா இறை வழிபாடு செய்து எல்லா ஆலயத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து பூஜைகள் செய்து ஓமங்கள் செய்து பலன் கிடைக்கவில்லை என்பது கூட இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்யும் போது 100% பலன் கிடைக்கும். முறையாக ஒரு குருவின் உதவியோடும் அதே போல குருவோடைய ஆசீர்வாதத்தோடும் இந்த உச்சிஷ்ட கணபதியை வைத்து வழிபாடு செய்யும் போது நமக்கு தேவையான அனைத்து வகையான நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதன் அடியன் கண் கூட பார்த்த விஷயம், அதாவது உச்சிஷ்ட கணபதியை பற்றி பேசணும்னா காலம் முழுக்க பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அடியேன் என்னுடைய சிறு வயதிலே உணவுக்கு அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருக்கேன். குடும்பத்தில் உள்ளவர்களால் அனுகூலம் இல்லை, அப்பா அம்மாவோட ஆதரவு இல்லை, எல்லாமே சன்னியாசம் போயிட்டா. அப்போ வந்து அந்த கஷ்டங்கள்லாம் மீறி ஒரு நாள் உணவுக்கு கஷ்டப்பட்ட நான் இந்த உச்சிஷ்ட கணபதி ஒரு வயதான 85 ஒரு முதியவர் எனக்கு தீட்சை கொடுத்தவர் இன்று முத்தி அடைந்து விட்டார். ஆனால் அவர் கொடுத்த உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்தை நான் இந்த 7 காலமாக ஜபம் செய்து சித்தி செய்து அவருடைய கண் பார்வையிலேயே அவரை காணக்கூடிய ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. அந்த உச்சிஷ்ட கணபதியை நான் தியான நிலையில் இருந்து ஞானத்தால் பார்த்து அதன் பிறகு அவருடைய மகத்துவத்தை அறிந்து நான் எதாச்சியாக கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அந்த ஆலயத்தை சுற்றி வரும்போது சித்தோட தரிசனமும் கிடைத்தது. அதை பற்றி இன்னொரு நாள் பார்க்கலாம். அது வந்து சொல்ல நேரம் போதாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான, ஒரு அருமையான, ஒரு மனம் குளிர்ந்த ஒரு விஷயம். அப்போ அந்த பசுபதீஸ்வருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய பிம்பமானது இருக்கிறது. அதாவது சிவனுக்கு பின்புறத்தில் மாடத்தின் மேல் பகுதியில் உச்சிஷ்ட கணபதியுடைய உருவமானது இருக்கும். அவரை நான் தரிசித்த காலம் முதல், அதாவது குறிப்பாக இந்த 2014 ஜூன் மாதத்திலிருந்து நான் உச்சிஷ்ட கணபதியை முழுக்க முழுக்க அவரை ஒருவரை மட்டுமே என்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக வணங்கி வருகிறேன். பிறகு அந்த உச்சிஷ்ட கணபதியோட தரிசனமாகப்பட்டது 2016 ஜூன் மாதம் எனக்கு கிடைத்தது, 2 கழித்து. அதை அனைவரும் எளிய முறையில் அடைய வேண்டும் என்பதற்காகவே அடியன் உச்சிஷ்ட கணபதியை பற்றி மட்டுமே முக்கியமாக ஒரு குறிப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உச்சிஷ்ட கணபதி யார் என்று பார்த்தால் பூதகணத்தை அடக்கியவர். இவர் வந்து சந்தோஷ நிலையில் உச்சி நிலையில் இருக்கார் அப்படிலாம் நம்ம சொல்லி அவர் மேலே படியை போட்டுருக்கோம். அதை கேட்டாவே அவர் கோபமாடுவார். அப்போ வந்து இவருக்கு அசைவ படிகள் அவசியமா கிடையாது, வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா, பண்ணலாம். அதே போல் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு செய்வது தினமும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுமா, கிடையாது. உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணால் கணவன் மனைவி வீட்டில் ஒன்றா இருந்தாங்கன்னா குடும்பம் கெட்டு போயிடுமா, கிடையாது. இது அடியனுடைய அனுபவ பாடம். இதுக்கு முழுக்க முழுக்க தன்னுடைய உணர்வுகளை அடக்கி எதுக்கு அடக்கணும், ஆத்மலிங்கம் இருக்கார் பாருங்க. இது மாதிரி பார்த்தா ஞான நிலையில் அடக்கி தன்னுடைய சகஸ்ரநாமத்தை கொண்டு செல்லும் போது ஒரு மனிதன் தன்னை அடைகிறான். இது ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். இந்த உச்சிஷ்ட கணபதியை வழிபாடு செய்வதற்கான ரகசியம் இதுவரை யாருக்கும் நான் சொன்னதில்லை என்று சொல்கிறேன். இது போன்ற உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம்
இது உச்சிஷ்ட கணபதிக்கான எந்திரம். அதே போல உச்சிஷ்ட கணபதிக்கான படம் தத்துவமானது நீதியானது சாஸ்திரப்படி வரையப்பட்ட ஒரு படம். இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய படத்தையும் இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம், இது வந்து லைட் வெளிச்சல சரியா தெரியல, உச்சிஷ்ட கணபதியான எந்திரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணுக்கு மூணு சைஸில் எந்திரத்தை செய்து அதுக்கு முறையாக சாப நிவர்த்தி செய்துப்பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எந்திரத்தை வரைஞ்சிருக்கணும். வரைஞ்சிட்டு அந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம் பார்த்தீங்கன்னா புனுக்கு எவ்வாறு அழகஜ கோஷ்டம் இவைகளால் அபிஷேகம் செய்து சுத்த செய்யப்பட்டு அதுக்காக ஒரு குருவின் அனுமதியோடு முழுமையான ஓம பூஜையில் உச்சிஷ்ட கணபதியோட ஓம பூஜையில் வைத்து பூஜிக்கப்பட்ட எந்திரத்தை நம் பூஜை அறையிலும் இது மாதிரியான உச்சிஷ்ட கணபதியுடைய படத்தை ரகசியமாக நம் மகள் மகன் தாய் தந்தை தவிர மனைவி தவிர யாரும் பார்க்காத அளவில் நம் வீட்டின் வீரோக்குள்ள லாத்திருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த உச்சிஷ்ட கணபதியோட படத்தை பிரேம் போட்டு வைத்து அதுக்கு மல்லிப்பூ செவ்வலரி பூ போன்ற புஷ்பங்களை வைத்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களில் தூப தீபம் காட்டி வர அந்த உச்சிஷ்ட கணபதிக்கான புகை வாசனை புகை விஷயங்கள் இருக்காது, இதே மாதிரி புகை போட்டு அவருக்கு தூப தீபம் காட்டி நாம் மட்டும் தரிசித்து வர கண்டிப்பாக 100% பலன் கிடைக்கும். அன்று 2011 வரை நடந்து சென்ற நான் இன்று என்னை கீழே 15 பேர் வேலை செய்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த உச்சிஷ்ட கணபதியோட அனுகிரகம் தான் என்று அடித்து சொல்வேன். என்னுடைய சிஷ்யர்களுக்கும் கொடுத்து பலன் கண்ட விஷயத்தை தான் அடியேன் பரிமாறுதல் செய்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையுடன் மனமது செம்மையான மந்திரம் ஜெபம் தேவதில்லை என்று மூலம் சொல்லியிருக்கார் திருமூலர். அப்போ மனதார வேண்டி இறைவனை வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த உச்சிஷ்ட தீட்சையானது நமக்கு எல்லா வகையான பலனும் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த உச்சிஷ்ட கணபதியை ஒரு குரு மூலமாக பெற்று தினசரி பூஜைகள் செய்து சொல்லக்கூடிய மந்திரம் எளிமையான மந்திரம் எல்லாருக்கும் வர வர மாதிரினம் ஓம் நமோ பகவதே ஏகம் பிஷ்டாயாம் அஸ்திமுகாயாம் லம்போதராயாம் உச்சிஷ்ட மகாத்மனே ஹாம் அராமரோம் கங்கணபதியே கேகே ஸ்வஹா. இது எளிமுறையில் ரிக்வேதத்தில் வருது. அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதியுடைய மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி அஸ்தி பிசாசி ரிக்கே நம, அஸ்தி என்றால் யானை, பிசாசின் என்றால் அடக்குதல், பிசாசின் என்ன பேய். அப்போ யானையின் தும்பிக்கை என்னது மூலாதாரம், பிசாசின்னா அடக்குதல், நமக்குள்ளக்கூடிய பிராணவாக்கில் அடக்கி மூலாதாரத்தின் வழியாக சகஸ்ரநாமத்தை கொண்டு செல்லக்கூடிய சக்தி அஸ்தி பிசாசு லிக்கே நம. லிக்கேன்னா அடக்குதல், நமக என்றால் பெரிதுபடுத்துதல், அடக்கி நம்முடைய ஆன்மாவை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்லலாம். அதனாலே இந்த பூஜை செய்பவர்கள் முறையாக தீட்சை வாங்கி எளிய முறையில் செய்யலாம். இது வந்து குடும்பத்தில் உள்ள பெண்களும் பூஜை செய்யக்கூடிய உச்சிஷ்ட கணபதிக்கான முறை. இந்த பூஜையை பற்றி அறிய வேண்டும் என்றால் அடியனுக்கு கால் செய்து இதை பற்றியான விவரங்களை அறியலாம். அடியுடைய தொலைபேசி எண் 9043915003 என்ற எண்ணுக்கு கால் செய்து உச்சிஷ்ட கணபதிக்கான மந்திர முறைகளும் அதுக்கான ரகசியங்களும் அறிந்து பலன் பெற வேண்டுகிறோம். ஆத்மனுக்கும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று போல உச்சிஷ்ட கணபதியை பெற வேண்டுமென்றால் அவன் அருள் வேண்டும். அந்த அருளை பெற சுபிச்சம் உள்ளவர்கள் இறைவனை தேடி வருவார்கள் என்று அடியனுடைய நம்பிக்கை. இன்று நான் ஜோதிடம் மாந்திரிகம் ஆன்மீகம் குடும்ப பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடிய வாய் திறமை கொடுத்தவர் இந்த உச்சிஷ்ட கணபதி. பேச தெரியாத எனக்கு பேச்சு கொடுத்தவர், மாதந்தோறும் ஊசி போட்டு வியாதியால் அவதிப்பட்டு எனக்கு வியாதி நிவாரணியாக கூடியவர், கண்டிஸ்ட்ரி ஓம்பல் பில்லி சூனியம் என்னுடைய கஷ்டங்களை நிற்கக்கூடியவர், என்னை தேடி வரும் அன்பர்களுக்கு ஒரு மூலாதார பொருளாக விளக்கக்கூடியவர் இந்த உச்சிஷ்ட கணபதி. இந்த உச்சிஷ்ட கணபதி நீங்கள் வழிபாடு செய்யும் போது உச்சிஷ்ட நிலை அடைந்து உயர் பதவி அடைந்து செல்வாக்கு பொருளாதாரம் இவை அனைத்தும் அனைவருக்கும் அடைய வேண்டும் என்று வராகி காளியை துணை கொண்டு மகிஷ வராகியை வேண்டி உச்சிஷ்ட கணபதியால் அனைவரும் உச்சநிலை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி
வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்துகிறேன். ஆத்மனுக்கும் உங்களுடைய எண்ணம் ஈடேற இறைவனை வேண்டுகிறேன். நமச்சிவாயம், நமச்சிவாயம்.